ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடகு கடை. அமெரிக்காவில் அடகு கடை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடகு கடை இருக்குது, அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, கடைக்குள்ளே போய் எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, இங்கே அடகு கடையில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்க போது. நிறைய பேர் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க, அமெரிக்காவில் வந்து அடகு கடை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதா, இந்தியாவிலலாம் இருக்குதே, அதே மாதிரி அமெரிக்கா வந்து ரிச் கண்ட்ரி, அங்கே வந்து அடகு கடைலாம் இருக்குதா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கிறேன். நம்ம ஊரில் ஹிஸ்ட்ரி சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாலே இந்த பான் ஸ்டார் அப்படிங்கிறத யோசிக்காமல் வந்து சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அடகு கடை, அந்த கடையில் வந்து மக்கள் வந்து பொருளை வந்து அடகுக்கு வச்சு காசு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த அடகுக்கு வைக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடான பொருளாக இருக்கும். அதாவது வந்து பழைய காலத்து துப்பாக்கி, இல்லைனா பழைய காலத்து வந்து கடிகாரம், அந்த மாதிரி பழைய காலத்து பொருளை வச்சு அதுக்கான காசை வந்து வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் உள்ள எல்லா அடகு கடையும் இயங்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. அந்த ஷோக்காக தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி ஒரு அடகு கடை வந்து செயல்படுமோ அதே மாதிரி தான் அமெரிக்காவில் உள்ள அடகு கடையும் வந்து செயல்படுது. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறேன். இங்கே வந்து நிறைய அடகு கடைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அடகு கடை தான். இதுக்கு வந்து ரிவ்யூ வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க, அதனால தான் வந்து இந்த அடகு கடைக்கு போகிறோம். என்னடா அடகு கடை அப்படின்னு வந்து சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஏதோ ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி இருக்குது. எல்லா பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் டேக் போட்டு விற்கிற மாதிரியே வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது, இது நம்ம ஊரில் உள்ள அடகு கடை கான்செப்டில் இல்லை, இங்கே வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து வாங்க டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அடகு கடை அப்படின்னா எல்லாருக்கும் முதல்ல தோன்றது எவ்வளவு வட்டி வாங்குவாங்க அப்படின்னு தான் வந்து தோணும். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காலையும் அடகு கடையில் வந்து வட்டி அதிகமாக தான் வாங்குறாங்க. எவ்வளவு வட்டி வாங்குறாங்கன்னா 33% வட்டி வாங்குறாங்க. ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வச்சேன்னா 33 ரூபா வந்து நான் வட்டி கொடுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹை அமௌண்ட்டாக தான் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வீட்டு லோனு இல்லைனா பர்சனல் லோன் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான வட்டி தான். ஆனால் இந்த அடகு கடையில் மட்டும் அதிகமான வட்டி வந்து சொல்கிறாங்க. 33% அப்படிங்கிறது உங்கள் பொருளில் பாதி விலையை வந்து நீங்கள் வட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு க்வெஸ்டின் வரும், எதுக்கு வந்து இந்த அடகு கடையில் இவ்வளோ பொருள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னோடய ஃபோனை வந்து இங்கே வந்து அடகுக்கு வந்து வைக்கிறேன். அவங்க வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதோடய காசை வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த 90 நாளுக்குள்ளே அசலையும் வட்டியும் சேர்த்து என்னோடய பொருளை வந்து நான் மீட்டுக்கணும். அப்படி என்னால் மீட்டு முடியல அப்படின்னா அவங்க வந்து என்னோடய பொருளை வந்து விற்பனைக்கு வந்து வச்சிடுறாங்க. இங்கே அடகுக்கு வைக்க வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வந்து அடகுக்கு வைக்கிறாங்க. அவங்களால இவ்வளோ 33% வட்டி கொடுத்து அந்த பொருளை வந்து அவங்களால சத்தியமாக வந்து திருப்பி மீட்ட முடியாது. அதனால் ஒரு பொருளை அடகுக்கு வைக்க வர்றாங்க அப்படின்னாலே அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இதை வந்து விற்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வைக்கிறாங்க. அதை வந்து திருப்பணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது. எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருந்ததுங்க, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அடகு வைக்க போகிறோம், அந்த பொருளுக்கான விலையை வந்து இவங்க வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. நான் நேராக கடைக்காரர்கிட்டே போய் கேட்டேன், என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குதுங்க, இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஈபே இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் சேல் பண்ணுற வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஃபோனையும் உங்களுடைய மாடல் நம்பரையும் வந்து கொடுத்து அந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபோனுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கறத செக் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்க பொருளுக்கான விலையை வந்து அவங்க கொடுக்குறாங்க.
இங்கே நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. மொபைலு, லேப்டாப்பு, கேமரா அப்படின்னு நிறைய பொருள் வந்து வச்சுருக்கிறாங்க. நான் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டேன், ஓகேங்க எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த லேப்டாப் வந்து அடகு வச்சவங்க வந்து அவங்களுடைய லேப்டாப் வச்சாங்களா, இல்லைன்னா சப்போஸ் வந்து ஏதாவது இல்லீகலாக திருடிட்டு வந்து கூட அந்த பொருளை வந்து உங்ககிட்ட வந்து அடகு வச்சுருக்கலாம். நான் வந்து இந்த லேப்டாப்பை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த பொருளை அவங்க அடகுக்கு வாங்கினாலும் அன்றைக்கி நைட்டே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு டீட்டெயிலை வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மொபைல் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மொபைலோடைய ஐஎம்இ நம்பர், இப்போ லேப்டாப் வாங்கியிருந்தாங்கன்னா அதோடய சீரியல் நம்பர், இதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் டே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் பொருளை வந்து யாரும் வந்து தொலைஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் கிட்டே கொடுக்கு, அதனால வந்து இது திருட்டு பொருளாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து சேலுக்கே வந்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்தால் கூட நாங்கள் வந்து முன்னாடி நின்று அதை வந்து டீல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவாதமும் அவங்க வந்து கொடுத்தாங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அமெரிக்காவில் உள்ள அடகு கடை வந்து எப்படி இயங்குது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இந்த கடையில் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சேலுக்கு வச்சுருக்குறாங்க, இப்போ நான் ஒரு பொருள் வாங்கணுன்னா அதை வாங்குறதுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கடையை சுற்றி பார்த்ததில் எல்லா பொருளையும் விட இந்த துப்பாக்கி, அதாவது கன்ஸ் தான் வந்து நிறைய வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அதை பற்றி நம்மளுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடையாது. இது சீப்பாக இருக்குதா அல்லது அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்ம கன் செக்ஷனில் போய் நிறைய வந்து அனலைஸ்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் கன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய பெரிய கன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. அடுத்து அதிகமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து நிறையா இருந்தது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. ஒரிஜினல் ப்ரைஸை விட ஆஃப் ஆஃப் த ரேட்டுக்கு தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு லேப்டாப் வந்து நான் வாங்குகிறேன், சப்போஸ் வீட்டுக்கு போய் அந்த லேப்டாப் வந்து ஒர்க் ஆகலை, அப்போ வந்து என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் வித்தின் 9 days வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நாங்கள் அப்படியே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் வாரண்டி எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வந்து நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண போகிறேன், இந்த 6 months ஏதாவது வந்து பிரச்சனை வந்ததுன்னா இந்த லேப்டாப்பை நான் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து ஒரு $100 அப்படின்னா, இந்த வாரண்டி வேணும்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு $20-$30 வந்து நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பே பண்ணிங்கன்னா 6 months எப்போ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் லேப்டாப்பை கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க. நம்ம ஊரில் அடகு கடை அப்படின்னு சொன்னாலே வந்து நகையை தான் வந்து அடகு வச்சு காசு வாங்குவாங்க. அமெரிக்காலேயும் இது மாதிரி நகையெல்லாம் அடகு வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து வரும். அமெரிக்காவில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14-carat கோல்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 18-carat கோல்டு இருக்கும். நம்ம ஊர் மாதிரி 22-24-carat கோல்டு வந்து இங்கே அவைலபிள் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 21-carat கோல்டு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இங்கே நான் வந்து விசாரித்து பார்த்ததில் இவங்கக்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 10-carat இல்லைனா வந்து 14-carat இல்லைனா வந்து 18-carat இருக்குது. எங்ககிட்ட 21-carat இல்லை. ஆனால் ரேராக வந்து எங்களுக்கு வரும், வந்தாலும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சேல் ஆயிரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் ஐட்டம்ஸும் வந்து இவங்க வந்து சேலுக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. அதோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா $10,000 இல்லைனா $14,000 ஹை ரேஞ்சில் இருக்குது. அமெரிக்கானாலே எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ப்ராடக்ட் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதோட ரேட்டு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, அமெரிக்காலேயும் வந்து ஆப்பிள் ப்ராடக்டோட ரேட் வந்து ஹை எண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த அடகு கடையில் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸோட ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது. இவங்க வந்து ஆப்பிள் ஃபோன் மட்டும் இல்லாமல் வாட்சு, ஹெட்செட்டு இது மாதிரி நிறைய வந்து வச்சுருக்குறாங்க. ரேட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது. ஒரு சில ஐட்டத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஸ்லிப் வந்து ஒட்டியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு வந்து நான் கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உள்ள ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் ஓகே அப்படின்னாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் வாங்கும்பொழுது 5% இல்லைனா 10% அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆப்ஷனை வந்து வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து கடைக்கார் வந்து எங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்.
இங்கே வந்து டிவி வந்து நிறைய டிவி இருந்ததுங்க. அதுவும் ரேட்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. ஒரு பர்டிகுலர் டிவிக்கு வந்து ஒரு காம்போ ஆஃபரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா விசியோன்னு ஒரு பிராண்டு, 65 inch சைஸ் உள்ளது. அதோடய ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா $299 வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஒர்க் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $600. ஸோ 50-50 வந்து ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்போ ஆஃபராக அவங்க வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷனும் வந்து கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓவரால் வந்து $400 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஃபரை நீங்கள் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு $700 வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒரு டாலருங்கிறது இப்போ வந்து 73 ரூபா. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க $700 எவ்வளவு. இந்த டிவியும் அந்த ப்ளே ஸ்டேஷனும் சேர்ந்து $400 கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபராக இருந்தது. அவங்க வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க இதை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2 TV இருக்குது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கடைசியாக வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடகு கடை, இந்த பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்கள் கிட்டேருந்து காசை பிடுங்குற மாதிரி ஒரு ஆஃபர் தான் அவங்க கொடுப்பாங்க. அதனால் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட அனாலிசிஸை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறங்குங்க. இல்லைனா உங்கள் கையிலேருந்து தான் நிறைய காசை இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து டிசிஷன் எடுங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சிக்கந்தர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.